அகத்திய சன்மார்க்க சங்கம் ஒரு சத்திய சங்கம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய் நம, 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 ஓம் அகத்தி சாய் நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் ராஜ நடவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அன்பர் ஓர்ச நல்லப்பனவர்கள் மகான் மாணிக்கவாசகர் உள்ளிய சிவபுராணத்தையும் அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகள் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளையும் அன்பர் நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்க சுவாமிகள் அருப்பிய அருள் பாராயணத்தையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் நான்கின் தொகுத்து ஓங்காரகுடில் சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்ற அறப்பணிகளை தொகுத்து சொன்னார். அவர்கள் எல்லோரும் என் கூட்டு வாழ அகத்தி செய்ய வேண்டுகிறேன். இந்த சங்கம் உண்மை சங்கம், சத்திய சங்கம்னு சொன்னார். உண்மை சங்கம்தான். உண்மை என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் உண்மை. சத்தியம், உண்மை, வாய்மை, மெய்மை, தூய்மை எல்லாம் ஒரு பொருள் தன்மை உடையது. உண்மை இல்லை என்றால் இந்த அளவுக்கு செய்ய முடியாது. அன்பன் மாதவன் சொன்னது போல் 42 மூட்டை சென்றது, சில தினங்களுக்கு முன் 42.5 மூட்டை சமைத்திருக்கிறோம். அவர் 2 மூட்டையை விட்டு விட்டார், குற்றம் இல்லை, அடுத்த மாதிரி சேர்த்து சொல்வார்னு நினைக்கிறேன். 42.5 மூட்டை கிட்டத்தட்ட 4 டன் அரிசியை சமைத்து 4 டன்னுக்கு மேல் இந்த அளவுக்கு சமைத்து அன்பர்கள் இரவு பகல் மிகப்பெரிய உயர்ந்த தியாகத்தோடு தொண்டு செய்தார். அவர் செய்த தியாகம் 42 மூட்டை சின்ன விஷயம் இல்லை. மா இரவு 1 மணிக்கே அடுப்பை தவிக்கிறோம். அடுப்பை தவித்து அதை முறையாக நல்லபடி சமைத்து பகை பக்தியோடு சமைத்து அதுக்கு தேவையான ரசம் சாப்பாடெல்லாம் சமைத்து அதுக்குரிய அது வாகனத்தில் செல்லுகின்ற அன்பர்கள் கடுமையான போராட்டம். அது சோறாக்குவதும் கஷ்டம், கடினம்தான். அங்கே மக்களை ஒருநிலைப்படுத்தி நீ முந்து நாம் இந்தென்று அதுக்கு கிரமப்படி கீவரிசையில் நிற்க கிரமப்படி நிற்க மாட்டார், வரிசையாக நிற்க மாட்டார். அங்கே போராடி அங்கேயும் அந்த மக்கள்கிட்ட அன்பு காட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் 400 பேர், 500, 1000, 1500 இருக்கும். அந்த கூட்டத்தை சமாளித்து சாப்பாடு போடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.